வெல்கம் பேக் டு டிங் தமிழ் என்னடா செம்ம என்சைட்டிங்காக நம்ம எக்ஸைட்டிங்காக இன்னைக்கு இருக்கிற மாதிரி தான் இந்த வீடியோ நம்ம நிறைய பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு மூணு இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸை போய் தாங்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கூட பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்க்கலாம். வந்தாச்சு என்னடா அதே இடத்துல இருந்து வீடியோக்குள்ள வந்தாச்சுன்னு சொல்லி வேறு வழியே தான் எனக்கு இருக்க ஒரு இடம் இந்த இடம் தான். ஸோ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி மூணு ஆப்ஸை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு எத்தனை பேருக்கு மியூசிக் பிடிக்கும்? ஸோ கீழே கமெண்ட் பார்க்கலாம், கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு தான் மியூசிக் பிடிக்கும் அப்படின்னா. வாங்க பார்க்கலாம். இந்த ஆப்பை பார்ப்போம். இந்த ஆப் நல்ல மியூசிக் ஆப் சொல்லலாம். நம்ம எப்பயும் போல நிறைய ஸ்டேட்டஸில் நிறைய இதில் பார்க்குற மாதிரி இந்த ஆப். ஸோ இந்த மியூசிக் நீங்கள் எத்தனை பேர் படத்தில் கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். இந்த மியூசிக் கண்டிப்பாக படத்தில் வர மியூசிக் தான். ஸோ ப்ளே பண்ணி பார்ப்போம் வாங்க. இது இந்த கேமில் வந்து ரொம்ப மைண்ட் ஃப்ரீ ஆகும். ஸோ அதனாலே இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வாங்க நினைக்கிறேன் முதல் ஆப் அதுதான். ஸோ ரெண்டாவது ஆப் உங்களில் எத்தனை பேருக்கு இந்த சைபர் கிரைம் அப்புறம் எப்படி சொல்கிறது அதுக்கு மேலே அந்த இந்த எப்படி சொல்கிறது இந்த 108 இந்த மாதிரி விஷயங்கள், இந்த ஃபயர் இன்ஜின், போலீஸ் இந்த மாதிரி விஷயங்கள், இந்த காலேஜில் கூட வந்து சொல்லுவாங்க 911 அப்படிங்கிற அந்த கால் எக்ஸாக்டில் நீங்கள் எத்தனை பேர் வேலை பார்க்கணும்னு நினச்சிருக்கீங்க? அதுக்காக தான் இந்த ஒரு ஆப். இது பார்க்குறது எம்பி கம்மியாக இருந்தாலும் செம்ம வேல்யூவான ஆப். ஸோ இந்த வீடியோ இந்த ஆப்புக்காக தான். ஸோ வாங்க ஆப்பை போய் பார்ப்போம். ரெண்டாவது இன்டெலிஜென்ட்டான ஆப் இந்த ஆப் தான். ஸோ வாங்க ஆப் குழப்பலாம். இந்த ஆப்போட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனாக தரேன். 911 எக்ஸிட் டிஸ்கிரிப்ஷன். பட் எனக்கு அந்தளவுக்கு இங்கிலீஷ் தெரியாது, பார்ப்போம். ஓகே, அப்போ கால் கனெக்டர் கொடுப்போம். 911, what's your emergency? விச் டன் வித் ரிலேஷன் ஸ்டாஃப் என்னத்தை கொடுக்கணும்னு தெரியல காய்ஸ். சரி, எதையோ ஒன்று கொடுப்போம். ஐ ஹாவ் டு ஃபில் மேஷன், கேன் ஐ ஹெல்ப்? எஸ் ஐ ஹாவ் டு ஃபில் மேஷன். எப்படி கதவை உடச்சுட்டோம்ல? பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த ஆப் பிடிச்சிருந்தது கீழே கம்மா கம்மி பண்ணுங்க. அடுத்த நான் பார்க்க போது நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு கால் கேம். ஸோ அது எனக்கு அஃபிஷியலாகவும் சரி அன்அஃபிஷியலும் சரி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் தான் ஒரு காஸ்ட்லி கார்டு. ஐ திங்க் இந்த கார் எனக்கு வந்து 125,000 அந்த கார் அந்த கேமுக்குள்ள அந்த காசை கொடுத்து அந்த கார் வாங்கினேன். ஸோ வேறு லெவல் கால் சொல்வேன். அந்த கார் பேர் என்னன்னு தெரியாது. ஸோ நீங்கள் உங்களுக்கு யாராவது தெரிஞ்சுன்னா அந்த கால் பேரை கம்மி பண்ணுங்க. வாங்க அந்த கார் கேமுக்குள்ள போகலாம். கார் கேம் இதோ இதான் ரியல் டிரைவிங் கார் கேம். இந்த கார் கேமோட லிங்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான்
கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்மளோட காரை போய் பார்ப்போம்மா, அங்கே போய் பார்ப்போம். வேறே இல்லை இந்த காரோட பேர் எனக்கு தெரியாது, கரெக்டாக எனக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன், அது கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுவேன். சரி ஒரு ட்ரைல்ஸ் பார்க்கலாமா, இந்த காரை எத்தனை பேர் ட்ரைல்ஸ் பார்க்கணும் சொல்லுங்கள் 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 கமெண்ட் 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 சொல்லுங்கள் சொல்லுங்கள். ஸோ ட்ரெயின்ஸ் கொடுத்தாச்சு, லோடிங் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வேறு லெவல் கால் கேம் கேட்டு கேமோட எம்பி சம்திங் 300 MB வரும், ஹை கிராஃபிக்ஸ் மாதிரி தான். ஏன்னா ரொம்ப ஹை இல்லை, ஓரளவுக்கு ஹை கிராஃபிக்ஸ். இந்த எம்பிக்கு இந்த கேம் ஒர்த்துன்னு நான் சொல்லுவேன். ஸோ ஆக்சுவலாக இந்த கதையும் இந்த கேம் நான் நான் விளையாண்டுருக்கேன், வேறு லெவலாக இருக்கு. ஸோ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெரிய லெவல் பார்த்தீங்களா, பார்த்தீங்களா உள்ள சும்மா அப்படியே ஃப்ளைட்டில் போகிற மாதிரி இருக்கும் கைஸ், ரியலாகவே அப்படி சும்மா ஃப்ளைட்டில் போகிற மாதிரி இருக்கும். அப்படியே அப்படியே இடிக்காமல் ஓட்டினா 394 கிலோமீட்டர். ஓகே நம்ம இடிக்காமல் ஓட்டுவோம், மேப்பில் செக் பண்ணி பார்ப்போம். ஓகே வேறு லெவலில் இருக்கும் கைஸ், சும்மா அப்படியே ஃப்ளைட்டில் மிதக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு ஓட்டும் போதே பார்த்தீங்கன்னா மிதக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த வண்டி ரொம்ப பெட்ரோலும் பெட்ரோல் நிறையவும் பிடிக்கும், அதாவது நிறையனா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிச்சி வச்சுட்டு நம்ம ஒரு வாட்டி போட்டோம் ஃபைன் போட்டாங்க, ஃபைன் போட்டாங்க 750 ரூபாய் போலீஸ்கிட்ட நம்ம நிற்காமல் போயிடும். இந்தியா சைடில் கார் ஏயா நீ போட சொல்லி தான் நானே இப்பாட்டு வந்து நிப்பாட்டினா என்ன இருக்கும், சொல்லி மிதக்கிற மாதிரி இருக்குது கைஸ், மிதக்கிற மாதிரி இருக்கு. ஸோ ஃபாஸ்ட்டாக போகணும், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கார் பிள்ள. இந்த காரோட பேர் எனக்கு தெரியாது, ஸோ முடிஞ்ச அளவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இறக்க தெரிஞ்சு அப்படின்னா. சும்மா அப்படியே ஃபைட்டில் போகிற மாதிரி இருக்குது, ரியலாகவே வேறே லெவல் கைஸ் வேறே லெவல். கேமில் கூட இருக்கும் ரோட்டை நல்லா விட மாட்டேங்கிறாங்க, முன்னாடி ஒரு டெம்போ போகும். ஸோ கேம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கார் இந்த கார் கஷ்டப்படுத்த நானும் வேலை விட்டுருவோம். ஸோ ஸ்பீடு எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா 290 ஸ்பீடு. கார் கேமிங் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு இந்த 3 கேமில் எந்த கேம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னும் இந்த வீடியோ அவ்வளோதான் அவ்வளோதான், அதோட நீ படிக்க மாதிரி கொஞ்சம் நான் பேச முடியும். ஆக்சுவலாக இந்த ஒரு 5 நாள் நான் எந்த ஒரு வீடியோ உங்கள் போடாமல் இருக்கேன், நான் இவ்வளோ எக்ஸைட்டடாக காரணமே அது, நான் வந்து 4-5 நாள் எந்த ஒரு வீடியோ உங்கள் போடாமல் இருந்துமே எனக்கு வியூஸ் வந்திருக்கு, அது எப்படிங்கிறீங்க. அதாவது 4-5 நாள் எந்த வீடியோமே நான் போடாமல் இருந்துமே கூட எனக்கு 300 சம்திங் 350 வியூஸ் சம்திங் வந்துச்சு, அது எப்படின்னு எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. நான் ஏற்கனவே முன்னே போட்டிருந்த வீடியோஸ் எல்லாமே கொஞ்சம் வியூஸ் இருக்குது, கொஞ்சம் வந்துச்சு எல்லாமே 100 100 100 100 100 அப்படிங்கிறது செம்ம ஷாக்கிங் ஆச்சு. அந்த இன்னும் ரெண்டே நல்லா, ஆனால் இந்த வீடியோ இன்னும் அடுத்த வீடியோ அதுக்குள்ளேயே நம்ம 3000 வியூஸை தொட போகிறோம். ஸோ அதுக்கு எல்லோரும் வீடியோ பாருங்கள் அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, ஏன்னா நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்து 1 இயர்க்குள்ள நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் போடும், எனக்கு அதுக்கு ரொம்ப தூரமாக இருக்குது. ஸோ ப்ளீஸ் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அதுதான் எனக்கு பண்ணி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த 3 நாளும் நான் வீட்டில் இல்லை, ஸோ அதனால லாக்டவுன் வேறு எக்ஸாம் வச்சிட்டாங்க. ஸோ லாக்டவுனை பற்றி நான் என்கிட்ட நிறைய பேர் கமெண்ட் கேட்டீங்க, திரும்பவும் லாக்டவுன் போடுவாங்களா அப்படின்னு. ஆக்சுவலாக என்ன கேட்டால் போட்டாச்சுன்னா நான் சொல்லுவேன், அதாவது நேற்று மட்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் 53000 கேசஸ் அதாவது 53000 கொரோனா பேஷண்ட்ஸ் நம்ம தமிழ்நாடு இந்தியாவில் வந்திருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில்னு பார்க்கும்போது 1500 வந்திருக்கு. ஸோ அப்போ போடுவாங்களா போட மாட்டாங்களா அப்படிங்கிறது உங்களுக்கே இன்னும் தெரிஞ்சிருக்கும். ஸோ சப்போஸ் அப்படி லாக்டவுன் போட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன வீட்டில் பண்ணுவீங்க, ஸோ எப்படி ஜாலியாக இருப்பீங்க அதே மாதிரி பண்ணுங்கள். அப்போ சப்போஸ் அதே மாதிரி லாக்டவுன் போட்டாச்சு அப்படின்னா தினைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ வரும். ஸோ எனக்கு கேட்டால் லாக்டவுன் போட்டால் ஜாலியாக இருப்பேன் நான் சொல்லுவேன், அது மட்டும் நம்ம தினைக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறது அப்படியே மிஸ்ஸாகி ஜாலியாக இருப்பேன். தினைக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணால் கூட 10,000 நாசிங்கிறது நம்மளே அவ்வளோதானே.
அப்படி வேட்டை போட்டு தாக்கி போட்டுட்டே இருக்கிறான். ஸோ வீடியோ தினைக்கும் போல லாக்டவுன் போட்டாங்க அப்படின்னா என்னதான் நம்ம ஜாலியாக லாக்டவுன் போடலாம் அப்படின்னு சொன்னாலும் அது லாக்டவுன் போடுறது ஏன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஸோ அதனால் அந்த நல்லா வாயை தொடர்ந்து நல்லா மட்டும் இல்லை நிறைய பேரால் வாயை தொடர்ந்து லாக்டவுன் போடுங்க அப்படின்னு சொல்ல முடியல. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பார்த்தீங்கன்னா நீ இத்தனை பேசியோ.